சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் ரஃபாவிலிருந்து தாமாகவே வெளியேறும் மக்கள் தந்திரோபாயமாக காய் நகர்த்தும் இஸ்ரேல் பற்றியும், உக்ரைனால் பயம், ரஷ்யாவின் மதிப்புமிக்க இராணுவ அணிவகுப்புகளை ரத்து செய்த புடின், இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ரஃபாவில் எப்போது வேண்டுமானாலும் தரைவழி தாக்குதலை நடத்துவார்கள் என்பது பகிரங்கமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் அங்கு சில தந்திரமான காரியங்களை செய்து வருகின்றது. ரஃபா தரைப்போருக்கு முன்னதாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்று பிரதமர் நெதன்யாகு அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஃபிரிஷிட் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் முன்னாள் பலஸ்தீனிய அதிகாரி இது பற்றி கூறுகையில், இஸ்ரேலியர்கள் ரஃபாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான அறிகுறிகளை நாங்கள் காணவில்லை. இந்த மில்லியன் மக்கள் எங்கே செல்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் பொதுமக்களை வெளியேற்றாமல் அவர்களாகவே வெளியேறுவதற்கான தந்திரோபாயமான வேலைகளை செய்து வருவது உறுதியாகியுள்ளது. அதாவது, ஹான் யூனிஸில் இருந்து ராணுவத்தை பெற்ற பின்னர் ரஃபா மீது வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதனால் காசா மக்கள் ரஃபாவிலிருந்து ராணுவம் இல்லாத ஹான் யூனிஸ் நகரத்தை நோக்கி தாமாக நகர்ந்து செல்வார்கள். இதுவே இஸ்ரேலின் தந்திரோபாயமான திட்டமாகவும் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. சர்வதேச கணிப்பின்படி 100,000 தொடக்கம் 200,000 வரையிலான பலஸ்தீனர்கள் ரஃபாவை விட்டு வெளியேறியுள்ளார்கள். இஸ்ரேலின் தாக்குதலினால் இடம்பெயர்ந்து 1.5 மில்லியன் பலஸ்தீனியர்கள் தஞ்சம் போந்திருந்த நிலையில் ஏப்ரல் 7 ஹான் யூனிஸிலிருந்து IDF வெளியேறிய பின்னர் மக்கள் ரஃபாவிலிருந்து ஹான் யூனிஸ் மற்றும் தெற்கு காசாவின் கடற்கரையில் உள்ள அல்முவாஷிக்கு திரும்ப தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ரஃபா மீதான படையெடுப்பை அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் எதிர்த்து வருவதனால் இஸ்ரேல் அமைச்சரவை இதற்கு இன்னும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதேவேளை மக்களை IDF வெளியேற்றினால் அவர்களுக்குரிய தங்குமிடம், உணவு, நீர் போன்ற தேவைகளை தீர்த்து வைக்கும் பொறுப்பு இஸ்ரேலின் நிலையில் விடும். இதுவே மக்கள் தாமாகவே வெளியேறினால் இதனை ஐநா மற்றும் பிற உதவி அமைப்புகள் பொறுப்படுத்திக் கொள்ளும். எனவே இதுவும் இஸ்ரேலின் ராஜதந்திரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ரஃபா பகுதியை விட காசாவின் ஏனைய இடங்கள் பாதுகாப்பானது என்ற மனநிலைக்கு மக்களை கொண்டு வர இஸ்ரேல் முயற்சி செய்வதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஹமாஸின் முக்கிய படைப்பலங்கள், படைப்பிரிவுகள் ரஃபாவில் இருப்பதனால் ஹமாஸை முற்றாக அழித்து தமது முழு வெற்றியை பெறுவதற்கு ரஃபா மீதான தாக்குதலை தொடங்குவதற்கும் ஹமாஸ் படைகளை முழுமையாக வியூகம் அமைத்து வருகின்றது என்றுதான் கூற வேண்டும். அடுத்து, நேற்றைய தினம் ஏமனின் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் 2 ஆளில்லா விமானங்களை அதன் படைகள் வெற்றிகரமாக ஈடுபடுத்தி அளித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை கூறுகின்றது. ஏமன் பகுதியிலிருந்து ஏடன் வளைகுடாவை நோக்கி ஏவுகணை ஏவப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்க கூட்டணி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்திற்கு அருகில் அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணையால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று சென்காம் தெரிவித்துள்ளது. நவம்பர் முதல் ஏமனின் ஹவுதிகள் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது செங்கடலுக்கு அருகே டசன் கணக்கான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இருப்பினும் சமீபத்திய வாரங்களில் செங்கடலில் அமைதி நிலவுகின்றது. ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்கள் காசாவுடன் ஒற்றுமையாக இருப்பதாகவும் காசா மீதான இஸ்ரேல் போரை முடிக்கும் வரை தொடரும் என்றும் கோரி வருகின்றனர். மறுபுறம் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற இனப்படுகொலைகளை கண்டித்து அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டங்களை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகிலும் அமெரிக்க மாணவர்கள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழக மாணவர்கள் வாஷிங்டனில் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். காசா யுத்தத்தின் மத்தியில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களில் தங்களுக்குள்ள தொடர்பை முறித்துக்கொள்ள வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுப்பதற்காகவும் வாஷிங்டனைச் சேர்ந்த மாணவர்களும் பேராசிரியர்களும் செயற்பாட்டாளர்களும் அங்கு குழுமியுள்ளார்கள். வெள்ளை மாளிகைக்கும் இராஜாங்க திணைக்களத்திற்கும் அருகில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. தலைநகரில் நாங்கள் எதனையாவது செய்யாவிட்டால் நாங்கள் எங்கள் தார்மீக கடப்பாடுகளை நிறைவேற்றவில்லை என்பதே அர்த்தம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோருகின்றார்கள். இந்நிலையில் காசாவில் இஸ்ரேலின் போரை நிறுத்தக்கோரி அமைதியான பேரணி நடத்துவது மிகப்பெரிய மாணவர்கள் வெறுப்பு என்று வர்ணித்து அமெரிக்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நடத்திய போராட்டங்களை முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நியூயார்க் நகரில் தனது குற்றவியல் விசாரணையில் சாட்சியத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அமைதியான போர் எதிர்ப்பு போராட்டங்கள் வெள்ளை தேசியவாத பேரணியை விட மிகவும் மோசமானவை என்று ட்ரம்ப் கூறுகின்றார். இதேவேளை ஈரானுடன் சட்டவிரோத வர்த்தகம் செய்ததற்காக 3 இந்திய நிறுவனங்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்து
வருகின்றது. ஈரானிய இராணுவத்தின் சார்பாக சட்டவிரோத வர்த்தகம் செய்ததாகவும் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனம் பரிமாற்றத்தை எளிதாக்கியதாகவும் இந்தியாவைச் சேர்ந்த 3 நிறுவனங்கள் உட்பட பல சர்வதேச நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடைகளை விதித்திருக்கின்றது. இந்தியாவை தவிர பல நாடுகளின் நிறுவனங்கள், மக்கள் மற்றும் கப்பல்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கரவோலத்துறை தெரிவித்துள்ளது. இவை அனைத்தும் ஈரானிய ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவிற்கு ரகசியமாக வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த ஆளில்லா விமானங்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்படுகின்றன. ஷென் ஷிப்பிங், ஃபோர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் சி ஆர்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஆகிய இந்திய நிறுவனங்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஈரான நிறுவனமான சஹாரா தண்டர் மற்ற நாடுகளில் அதன் வணிக நடவடிக்கைகளுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. இது ஈரான் ராணுவத்தின் கீழ் செயல்படுகின்றது. சஹாரா தண்டர் ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஈரானிய பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் ஏற்றுமதி செய்வதை கையாள்கின்றது. ரஷ்யாவை தவிர இந்த ஏற்றுமதி சீனா மற்றும் வெனிசுலாவிற்கும் வழங்கப்படுகின்றது. அடுத்து ரஷ்யாவின் நிலவரத்தை பார்க்கின்ற போது, ரஷ்யாவில் ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்படுகின்ற மே 9 ராணுவ அணிவகுப்புகளை நாடு முழுவதும் ரத்து செய்வதாக ஜனாதிபதி விளாடிமிர் புதின் அறிவித்திருக்கின்றார். உக்ரைன் ட்ரோன் தாக்குதலுக்கு பயந்து அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவின் மே 9 மதிப்புமிக்க ராணுவ அணிவகுப்பானது சமீபத்திய ஆண்டுகளில் ரத்து செய்யப்பட்டதில்லை என்றே கூறுகின்றார்கள். இந்நிலையில் நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் அணிவகுப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர். 2 உலக போரில் நாஜி ஜெர்மனியை தோற்கடித்த நாளை நாடு முழுவதும் ரஷ்யர்கள் மே 9 மிக விமர்சையாக கொண்டாடி வந்துள்ளார்கள். அந்த நாளில் தலைநகர் மாஸ்கோவில் முன்னெடுக்கப்படுகின்ற அணிவகுப்பில் தமது ராணுவ வலிமையை ரஷ்யா உலகிற்கு வெளிப்படுத்தியும் வந்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மாஸ்கோவில் மட்டும் முன்னெடுக்கப்படுகின்றது. எஞ்சிய அனைத்து பிராந்திய கொண்டாட்டங்களும் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள முக்கியமான பிராந்தியங்களில் மொத்த விழாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி இந்த ஊர்வலங்கள் சிலவேளை போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக மாறவும் வாய்ப்பிருப்பதாக புடின் நிர்வாகம் அச்சம் கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு மே 9 விழாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு மாஸ்கோவில் மட்டும் பேரளவில் ராணுவ அணிவகுப்பு முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.